வெட்டிட்டு கை வெட்டின விரல் வெட்டின. அப்ப உதவி பண்ணனா ஒரே ஆளு இந்த பானு தான். இல்லைங்க என்னோட விரல் இல்ல, எனக்கு சுகர் இருக்குது, சீ பிடிச்சிட்டேன், இவங்கதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுனா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள இது பண்றதுல ஒண்ணு தப்பு இல்லையா? கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா ஃப்ரீயாவே இருக்கிற எல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. எங்களுக்கு கூட பிறந்தா பெத்த தாய் பண்ண மாட்டேன், அதுக்கு மேல எனக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதான் கஷ்டப்பட்டாலும் கடவுள் ஒருத்தவங்க இருக்குது. பேர் சைலஜா. ஃபர்ஸ்ட் வந்து நான் சாய் மிஸ் ஹோட்டல் வச்சிருந்தேன், அது வந்து இந்த கொரோனா டைம்ல லாஸ் ஆகி போயிட்டேன். அப்புறம் வந்து சமையல் வேலைக்கு போனேன், அதுமே கொத்து வரல, அதனால இளநீர் கடை வச்சிருந்தேன். உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா ஃப்ரீயாவே இருக்கிற இளநீர்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணிருக்கேன். அங்க ராமலிங் காலனியில வந்து கேட்டா சைலஜா சேச்சின்னு சொன்னா ஒரு ஃபேமஸ் தான் சாய் மிஸ் ஹோட்டல் ராமலிங் காலனியில. என்னோட மிஸ்ல பழக்கம்னா இப்படி எள்ளி வந்து வாங்கி குடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய பேருக்கு பரவாயில்ல நீ எடுத்துட்டு போ குடிச்சுக்கோ என்னத்தா போய் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு அதே மாதிரி நான் இந்த இளநீ வெட்டிட்டு கை வெட்டினேன் விரல் வெட்டினேன். அப்போ உதவி பண்ணனா ஒரே ஆளு இந்த பானு தான், இவங்க தான். அவங்க இவங்களை இவங்க இல்லைங்க ரொம்ப பிடிக்கும், இவங்க டைம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இல்ல இவங்க இல்லைங்க என்னோட விரல் இல்ல, எனக்கு சுகர் இருக்குது, சீ பிடிச்சிட்டேன், இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுனா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள இது பண்றதுல ஒண்ணு தப்பு இல்லையில்ல, அதனால சொல்லணுமல்ல, நாலு பேருக்கு தெரியணுமல்ல. இப்ப எப்படி தெரியுமா ராமலிங் காலையில சாய் மிஸ் ஹோட்டல் தெரிய வேண்டாம். இல்ல அதாச்சும் எனக்கு பண்ணேன், என்னோட வரல் எடுக்கணும், இந்த சீ பிடிச்சிட்டதுல இந்த எலும்பெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தா இவங்கதான் எனக்கு உதவி பண்ணணும். அந்த உதவி நான் மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன். அதுதான் நல்ல ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுங்கிற ஒரு இதுல நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா அவங்க ரொம்ப என்னை ரொம்ப மேல வச்சிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அண்ணன் காப்பாத்தி விட்டது இல்லைங்க, என்னோட இந்த வரலே இருக்காது, இந்த வரல் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. அன்னைக்கு வந்து எங்கிட்ட காமிக்கும் போது எப்படி இருந்தா அந்த வரல் ரொம்ப கையில எல்லாம் வெளியே பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சங்கடப்பட்டேன். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிதான் பண்ண முடியாதுன்னு. அந்த டைம்ல நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்களை பாக்குறேன். எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது சரி என்னால முடிஞ்ச உதவி பண்ணித்தர அப்படின்னு பண்ணேன். எனக்கு கொடுத்த இப்பவும் ஒரு கூட பிறந்தா பெத்த தாய் பண்ண மாட்டேன், அதுக்கு மேல எனக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. உதவி பண்ணி இருக்குது அந்த ராமலிங் காலனியில வந்து கேட்டா போது சாய் மிஸ்ல சைலஜா சேச்சி எப்படின்னு. என்னோட சாப்பாடு சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது, நான் காசு எல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். நீ வா நான் எழுநி தர, நீ குடிச்சுட்டு போ என்னத்த போய் அப்படிம்பாங்க. இப்ப நானே பாருங்க ரெண்டு எழுநி குடிச்சேன், என்கிட்ட காசு கொடுன்னு கேட்கணும், நானா போட்டாதான் ஆச்சு. இல்லைன்னா நீ போ, நீ வா, இப்போ நீ உங்க முன்னாடியே தானே பாத்தீங்க, இந்த இதை எப்பயுமே உங்ககிட்ட இருக்கு, அதனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம். இந்த மனசு யாருக்குமே வராது, வருங்களா போறவங்களா வா நீ வா எழுநி குடி அப்படின்னு கொடுக்கறது யாராவது ஹெல்ப் வருமா? இப்ப நான் மூணு டைம் கால் பண்ணி எடுக்கல, என்னன்னு தெரியல, பாத்துட்டு போலாமே. அப்புறம் பாக்கலாம், நாளைக்கு நான் கூப்பிடல, அப்ப பாக்க கிளம்புங்க பாய். நான் நிறைய போட்டு போனீங்கன்னா சரி அப்படின்னு பேசாம இருக்கும், இல்ல நான் போட்டுதான் போவேன்னா ஓகேன்னு பேசாம இல்லைன்னா வேண்டாம் நீ போ நீ போ நீ போன. அது மனசுல வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருக்காங்க. ஆமா எனக்கு அவங்க இல்லைங்க என்னோட வரல இல்ல, வசவம் தான் அவங்க இல்லைங்க வரல இல்ல. சரி பாய். நான் நல்ல என்ன நாலு ஹாஸ்டலுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தேன், எஸ்ஆர் ஹாஸ்டலுக்கு, இன்னொரு ஹாஸ்டலுக்கு, அப்புறம் என்ன ஹாஸ்டல் நிறைய ஹாஸ்டலுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். ஒரு பாய்க்கு ஃப்ரீ இல்லை, நானே நாலு பேருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்தோட இப்போ ஒரு நம்பிக்கை தான். இத்தனை பேர் வந்து இதை டீ பசிக்கின்றோன்னே டீ காஃபி வாங்கி கொடுக்க எல்லாமே பண்ணுவேன், நிறைய பேர் என்னை பார்த்து தான். உங்க ஃபேமிலில எங்க இருக்காங்க சிசி? எனக்கு ஒரே எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருந்துட்டு, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பொண்ணுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் ஒரு பையன் பிறந்தேன், அந்த ரெண்டு வயசுல இருந்துட்டேன். அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தேன், அது ரெண்டு வயசுல இருந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு, அதுக்கு மூணு குழந்தை இருக்குது, சிவாந்த கழனி இருக்குது. அம்மா மகன் நல்லதா இருக்குது, அவளுக்கு
அவங்க மாமியா ஒண்ணு இருக்குது, மாமனா இருக்குது. நான் பெத்த பிள்ளைகிட்ட பாக்குதா மருமக தங்கம்மான மாறுவாங்க. அவங்க வந்து இந்த லோடிங் வேலைக்கு, மில்லில் இந்த லோடிங் வேலைக்கு போகுது. மாமியா எல்லாமே நான் தான் பொண்ணுக்கு மாமியா. பொண்ணு பேரு ஸ்ருதி. நான் கஷ்டப்பட்டு நான் யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ரோட்ல இருந்து இறங்கி நிறுத்தினாலும் கேவலம் இல்லைன்னு நினைச்சு நான் பாடுபட்டேன். எனக்கு எப்பவுமே அம்மா தான் மருமக, அவங்க இருக்குது. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நாங்க கத்துக்கிட்டோம், செய்யறது ஒன்னும் எதிர்பார்க்காம செஞ்சிடணும். யாருக்குமே எதிர்பார்க்க மாட்டேன். இப்பவே அங்க நான் வச்சுட்டு இப்ப பசிக்கு தக்கான வந்ததுன்னா நிறைய பேர் வீட்டு வேலைக்கு போன வக்கமாறு எல்லாம் வரும். டீ காஃபி பலகாரம் எல்லாம் வாங்கி கொடுக்க, சாப்பாடு கொடுப்பேன், இளநீர் வெட்டி கொடுப்பேன், எல்லாமே எல்லாம் எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, நமக்கு அவங்க கொடுக்குதை நான் எதிர்பார்க்கறது இல்லை. அதான் கஷ்டப்பட்டாலும் கடவுள் ஒருத்தவங்க இருக்குது. நாங்க இங்கதான் இருக்கோம், எப்ப வந்தாலும் பார்ப்போம். ஆறாவது கிராஸ்லயே நான் அப்படி போயிட்டு இருக்கும்பா, மழை வெயில் வர்றேன் வாக்கா நீங்க நீட்டா போயிட்டு இருக்குது, இல்லக்கா ரெண்டு வாக்கு பேசுங்க, தண்ணி பிரச்சனை அந்த பிரச்சனை நான் பேசவே இல்லை. இன்னைக்கு எனக்கு ரெண்டு பேருக்கு அது ஒரே ஊருக்காரு, என் பையன் இருந்தா அங்க பயன்ஸ் வாங்க அங்க வயசுல இருக்கும், அதனாலதான் நான் மனசு அறிஞ்சு வந்திருக்குது.